வணக்கம் கண்ணா, நான் தான் ஆரஞ்ச் சர்ஜிக்கலோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் அஜித் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? முக்கியமான ஒரு 6 ரீசன், அதைத்தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக அவங்கக்கிட்ட வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்கிறது தாங்க. இங்கேருந்து அவங்க ஒரு 10 இயர்ஸில் என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வேணும், இல்லை ஒரு 5 இயர்ஸில் என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வேணும், 1 இயர்ஸில் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற பிளானிங் வேணும், அதுக்கு என்ன மாதிரி ஃபண்டு தேவைப்படும், என்ன மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பான்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் ஒவ்வொரு இயருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் பிளானிங் பிஸ்னஸில் இல்லைன்னா அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியணும். அதாவது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா பேஷியன்ட்ஸ் இல்லை அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். எந்த மாதிரி பேஷியன்ஸ், எந்த இதுலேருந்து வராங்க, எந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக வராங்க, எந்த மாதிரி ஏஜ் குரூப்பும் அவங்களுக்கு அதிகமாக வராங்க அப்படிங்கிற டேட்டா வேணும் நம்மக்கிட்ட. அந்த டேட்டா இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த டேட்டாவை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் டயபெட்டிக் ரிலேட்டடான பேஷண்ட்ஸ் நிறைய வராங்க அப்படின்னா, அந்த டயபெட்டிக் ரிலேட்டடான இதுக்கு வந்து நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணலாம். இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டோரை எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு எந்த ஜியோகிராஃபிலேருந்து பேஷண்ட்ஸ் நிறைய வராங்கன்னு பாருங்கள், எந்த ஏரியாவிலேருந்து நிறைய வராங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணலாம், இல்லை ஃப்ளையர்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும், ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, எதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம், அதுக்கு நமக்கு ப்ராப்பராக ஆர்ஓஏ கிடைக்குதா அப்படிங்கிற ப்ராப்பர் அனாலிசிஸ் நமக்கு வந்து தெரியணும். எவ்ரி மந்த்தே நமக்கு நம்ம கையில் வந்து பிஎன்எல் இருக்கணுங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம கையில் இருக்கணும். இந்த மாதம் என்ன செலவு பண்ணியிருக்கோம், என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, எதில் செலவு அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தெளிவான பிஎன்எல் நம்மக்கிட்ட இருக்கணும். அது தெளிவாக இல்லைனாலே நிறைய பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிஎன்எல் தான். ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய வந்த மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸ்பென்ஸ் அதை மீறி அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பர் அக்கௌண்டிங் இருக்காது. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மூணாவது இந்த விஷயம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு. நாலாவது விஷயம் என்னென்னா, இதை நிறைய பேர் நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது, ஆனால் இது தான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, பீப்புள் மேனேஜ்மெண்ட். உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அவங்கள எஜுகேட் பண்ணணும், எப்படி கஸ்டமர்கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு நீங்கள் எஜுகேட் பண்ணணும், எப்படி வந்து அவங்களோட ஒர்க்கு வந்து அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்னு எஜுகேட் பண்ணணும், கம்பெனியோட கோர் வேல்யூ என்னென்னு எஜுகேட் பண்ணணும், நம்மளோட எத்திக்ஸ் என்னென்னு எஜுகேட் பண்ணணும். இதை கண்டினியூஸாக அஸ் ஏ பாஸா இல்லை உங்கள் மேனேஜரோ ரெகுலராக வந்து நம்ம ஸ்டாஃபுக்கு வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு கம்பெனி மேலே ஒரு வேல்யூ வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நிறைய பேர் பண்ணுறதில்லை. இது நான் இது செர்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அல்டிமேட்டாக ஸ்டாஃப் வெளியே போனாலே நீங்கள் வந்து லாஸ்க்கு நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் லேர்னிங்க. நீங்கள் தினமும் பிஸ்னஸில் இருக்கிறவங்க புதுசு புதுசாக லேர்ன் பண்ணி அதை உங்கள் ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லேர்னிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலே உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்தும் ஸ்டாப் ஆயிரும். இப்போ டிஜிட்டலாக நிறைய மாறிட்டுருக்குன்னா நீங்கள் டிஜிட்டலை பற்றி லேர்ன் பண்ணணும். எப்படி ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணுறது, எப்படி டிஜிட்டலாக ப்ரமோட் பண்ணுறது, உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி நம்ம விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. இவ்வளோ விஷயமுமே நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் லாஸை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க. ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ்.